ஓம் சாந்தி பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு சக்கார முரளி முரளியின் சாரம் இனிமையான குழந்தைகளே கலப்படமற்ற நினைவின் மூலம் உங்களுடைய ஆத்மீக நிலை ஆடாத அசையாததாக ஆகிவிடும் ஒரு பாபாவை தவிர வேறு எதுவுமே நினைவிற்கு வராமல் அப்படியே இருப்பதற்கான புருஷார்த்தம் செய்யுங்கள் கேள்வி சிவபாபா எத்தகைய ஒரு சேவை செய்கின்றார் குழந்தைகளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சிவபாபா எத்தகைய ஒரு சேவை செய்கின்றார் குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் பதில் சங்கம் யுகத்தில் சிவபாபா ஆத்மாக்கள் அனைவரையும் சுடுகாட்டிலிருந்து வெளியில் கொண்டு வருகின்றார் அதாவது தேக அபிமானத்தில் வந்து தூய்மை இழந்த ஆத்மாக்களை தூய்மையாக்குவதற்கான சேவை செய்கின்றார் குழந்தைகளாகிய நீங்களும் கூட பாபாவின் கூடவே அனைவருக்கும் சாந்திதா மற்றும் வழியை சொல்வதற்காக கலங்கரை விளக்கமாக ஆகுங்கள் கலங்கரை விளக்கமாக லைட் ஹவுஸாக ஆகுங்கள் உங்களது ஒரு கண்ணில் முக்தியும் இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தியும் இருக்கட்டும் பாடல் யார் இந்த விளையாட்டை உருவாக்கியது ஓம் சாந்தி பாபா சொல்கின்றார் குழந்தைகளாகி நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிறீர்கள் நீங்கள் அங்கே மிகவும் மகிழ்ச்சி கொண்டாடத்தில் இருப்பீர்கள் சதா மகிழ்ச்சியினுடைய கொண்டாட்டத்தில் இருப்பீர்கள் அங்கே நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை வேலைக்காரர்களும் கூட சாப்பிடுகின்றனர் ஏன்னா அதே வீட்டில் தானே அவங்களும் இருப்பாங்க அதே அரண்மனையில் தானே அவங்க இருப்பாங்க முப்பத்தி ஆறு வகையான உணவுகள் சமைக்கப்படுகின்றன அவ்வளவையும் சாப்பிட முடியாது என்பதால் பிறகு தாஸ் தாசிகளும் கூட சாப்பிடுகின்றனர் எப்படி பாபா புரிய வைக்கிறாரு பாபா சொல்கின்றார் ஞானம் பக்தி வைராகியம் என சொல்கிறார்கள் இப்போது வைராகியம் என்பது இரண்டு வகைப்படும் சந்நியாசிகளினுடைய வைராகியம் எல்லைக்குட்பட்டதாகும் சந்நியாசிகள் தூய்மையில் உதவியை செய்கின்றனர் அதனால்தான் ராமாவில் சந்நியாசிகளுக்கு அதிகமான மகிமையும் உள்ளது அவர்களுடைய எல்லைக்குட்பட்ட வைராகியம் உங்களுடைய வைராகியம் எல்லையற்ற வைராகியம் தந்தை உங்களை எல்லையற்ற வைராகியம் வைக்க சொல்கின்றார் இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டு புத்தியின் மூலமாக அனைத்தையும் மறக்க வேண்டும் பாபா குழந்தைகள் அனைவருக்குமே சொல்கின்றார் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளே என்ன சொல்றார் பாபா தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளே ஓ என்னுடைய சாலிகிராம் குழந்தைகளே நான் இந்த சரீரத்தில் வந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் பிரம்மா மூலம் பிராமணர்கள் பிறக்கின்றனர் வேறு எந்த ஒரு சச்சங்கத்திலும் அங்கு செல்வதற்கு தடை எதுவுமே இல்லை ஆனால் இங்கே வருவதற்கு அதிகமானோர் தடை செய்கின்றனர் காரணம் விஷத்தை பற்றிதான் சண்டையெல்லாம் நடைபெறுகின்றது அந்த இடத்தில் தூய்மை பற்றி எதுவுமே சொல்வதில்லை இங்கு தூய்மை பற்றி சொல்லக்கூடிய காரணத்தினால் அதிகமானோர் தடை ஏற்படுத்துகின்றனர் அதனால்தான் தான் பாபா சொல்கின்றார் இந்த விஷம் முதல் இடைக்கடை வரை துக்கம் கொடுப்பதாகும் பாபா சொல்கிறார் நான் சலவை தொழிலாளியாகவும் தோபியாகவும் இருக்கிறேன் மிக பெரிய பொற்கொள்ளனாகவும் இருக்கிறேன் உங்களுடைய நகையை இப்போது நெருப்பில் இடுகின்றேன் நீங்கள் உண்மையான அணிகலன்களாக ஆகிவிடுவீர்கள் இன்னொரு விஷயபாவை என்ன சொல்றாரு நான் வக்கீலாகவும் இருக்கிறேன் உங்களை ஐந்து விக்காரங்களின் சிறையிலிருந்து விடுவிக்கிறேன் தோபி பொற்கொல்லன் வக்கீல் இந்த மூன்று ரூபத்திலையோ இன்னைக்கு வந்திருக்காரு பாபா சொல்கிறார் நான் என்னுடைய காரியத்தை முடித்துவிட்டு உங்களுக்கு ராஜ்ய பாகியத்தை தந்துவிட்டு பிறகு மறைந்து விடுவேன் நீங்கள் சுகமானவர்களாக ஆகிவிடுவீர்கள் நீங்கள் ராஜ்தானியை பெற்றுக்கொள்வீர்கள் நான் வானப்பிரஸ்தத்தில் அதாவது பரந்தாமத்திற்கு சென்று அமர்ந்து விடுவேன் பாபா கேட்கின்றார் அனைவரை காட்டிலும் பாகியசாலி யார் இவ்வளவு ஆத்மாக்களுக்கு நான் ஞானம் கொடுக்குறேன் அனைவரிலும் மிகவும் பாகியசாலிகள் யார் என்றால் கன்னியர்கள் கன்னியாக்கள் தான் பாகியசாலிகள் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் பாபாவிடம் நல்ல முறையில் படித்து மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும் கலங்கரை விளக்கமாகி அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தியினுடைய வழியை காட்ட வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் கலப்படமற்ற நினைவின் மூலம் தனது நிலையை நிலைப்பட்டதாக ஆடாத அசையாததாக கொள்ள வேண்டும் ஆக வேண்டும் வரதானம் உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து இயற்கையினுடைய குழப்பத்தின் பிரபாவத்திலிருந்து கடந்திருக்கக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுங்கள் விளக்கம் குழந்தைகளாகிய நீங்கள் மாயையை வென்றவராக ஆகிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது இயற்கையை வென்றவராகவும் ஆக வேண்டும் ஏனெனில் இப்பொழுது இயற்கையின் குழப்பம் அதிகமாக போகிறது சில நேரம் கடல் நீர் தனது பிரபாவத்தை காண்பிக்கும் சில நேரம் பூமி தன்னுடைய பிரபாவத்தை காண்பிக்கும் ஒருவேளை இயற்கையை வென்றவராக இருந்தீர்கள் என்றால் இயற்கையினுடைய எந்த ஒரு குழப்பமும் உங்களை அசைக்கவே முடியாது சதா சாட்சியாக அனைத்து விளையாட்டையும் பார்ப்பீர்கள் பாருங்கள் எவ்வாறு பரிஷ்தாக்களை சதா உயர்ந்த மலையில் காண்பிக்கின்றனரோ அவ்வாறு ஃபரிஷ்தாக்களாகிய நீங்கள் சதா உயர்ந்த நிலையில் நிலைத்திருங்கள் எந்த அளவிற்கு உயர்ந்த நிலையில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு குழப்பத்திலிருந்து தானாகவே கடந்து விடுவீர்கள் ஸ்லோகன் தனது சிரேஷ்டமான அதிர்வலைகள் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகத்தின் அனுபவத்தை செய்விப்பதும் கூட தபஸ்யாவாகும் தனது சிரேஷ்டமான அதிர்வலைகள் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகத்தின் அனுபவத்தை செய்ய வைப்பதும் கூட ஓர் தபஸ்யாவாகும் நல்லது இனிமையிலும் இனிமையான ஐயாறு வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்காரம் ஓம் சாந்தி